கல்யாணம் முடிஞ்சு 35 வருஷம் இருக்கும் சார். இது துப்புரவு வேலை பார்த்து 15 வருஷம் இருக்கும். 15 வருஷம் நான் கூலி வேலைதான் பார்த்தேன். துப்புரவு வேலை பார்த்த பிறகு துப்புரவு வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு 3 வருஷம் கழித்து இந்த தேர்தல் அறிவித்தாங்க. அதில் மக்கள் பூரா என்னைய தேர்ந்தெடுத்து நீ நில்லு அப்படின்னு சொல்லவும் நான் வேலையை ரிஜைன் பண்ணி கொடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டேன். எழுதி கொடுக்கவும் அதுலேருந்து தேர்தலில் நின்று போச்சு. இன்றைக்கும் அதே 3 வருஷம் இந்த வேலை துப்புரவு வேலையை பார்த்துக்கிட்டே வரேன். பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வரவும் இப்போ தேர்தல் அறிவிக்கவும் மக்கள் பூரா நீ ஏன் நில்லு, உனக்கு மக்கள் பூரா நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லவும் போட்டாங்க. போட்டு ஏதோ ஆண்டவன் கொடுத்ததை மக்களுக்கு எல்லாருக்கும் நான் நல்லது செய்கிறேன். 3 குழந்தைங்க, 2 பையங்க, 1 பொண்ணு. ஒரு பையன் கல்யாணம் முடிச்சிருச்சு. ஒரு பையன் 12 படிச்சுட்டு இருக்கேன். ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துட்டேன். ஆமாம், மக்கள் பூரா நம்ம பக்கம் இருக்காங்கல்ல, அப்போ நம்ம நிற்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெம்பாயிடுச்சு. இருந்தேன். மக்கள் நம்மளுக்கு கைவிட மாட்டாங்க, நம்ம ஒரு துப்புரவு பணியாளராக இருக்கும் இல்லை, ஆண்டவன் துணை செய்வாருன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்படின்னு நான் நம்பி இருந்துக்கிட்டேன். அது எனக்கு 5-6 பேர் போட்டி இருந்தாங்க. போட்டியில் நான் 302 ஓட்டில் நான் ஜெயிச்சிட்டேன். தெரியும் சார், தெரியும், மக்களுக்கும் நல்லது செய்வோம். இந்த இப்போ பேர் எடுத்த மாதிரி கடைசி வரைக்கும் பேர் எடுத்துக்கிட்டேன். கஷ்டப்பட்டேன் சார், ரொம்ப கஷ்டப்பட்டேன், எடுத்தேன். இது அதோடய அந்த வேலையை விட்டு கொடுக்காம எப்படின்னா நம்ம வேலை வரமில்ல அப்படின்னு சொல்லி நான் மனசாட்சிக்கு போய் பார்த்தேன். பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போ ரொம்ப கஷ்டம்தான் பட்டேன். வேலையை எழுதி கொடுக்கணும், அதோட அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ 3 வருஷமாக சும்மா டம்பர் வெறியாத்த பார்த்தேன், வேலையை பார்த்தேன். கூலி இல்லை. என்னைக்கு நான் யார் வர்றபோது நம்ம வேலை கிடைக்கும், இப்படி வேலை செஞ்ச நின்று எந்த பஞ்சாயத்து யாருனாச்சும் வந்தாலும் போடுவாங்கல்ல, நம்ம பிள்ளைய ஒர்க்குனாச்சும் அப்படின்னு சொல்லி நான் தைரியமாக செஞ்சேன். அது கடவுள் நானாக வந்துட்டேன், மக்கள் எனக்கு உதவி பண்ணினாங்க. உங்களோட பணி சார், சம்பளம் கம்மி தான். 1000 ரூபா சம்பளத்துலேருந்து செஞ்சோம், அது கம்மி தான். கொஞ்சம் ஒரு 7 மணிக்கு போவாங்க. 7 மணிக்கு போய் ஒரு 10-12 மணி, ஒரு 12 மணி ஆயிரும். ரொம்ப வேலைன்னா 1 மணி கூட ஆயிரும். நான் ரெட்டின்னு நான் ஒரு 7 மணி, 8 மணி, 9 மணிக்கு போய் கழுவி விட்டுட்டு நான் வந்துடுவேன். தெனாயில் இது தொலைச்சி விட்டுட்டு நான் வந்துடுவேன். அவங்க துப்புரவு வேலை அவங்க வாராங்காலத்துந்தான் அவங்க செய்வாங்க. நான் ரெட்டி நான் மட்டும் பார்த்துட்டு நான் வருவேன் சார். நீ எங்களுக்காக வேலை எழுதி கொடுத்துட்டு இல்லை, நீ நின்றுக்கோ, நீ நின்று மக்கள் பூரா உன் பக்கம் இருக்குமில்ல, உனக்கு போடுவாங்க அப்படின்னாங்க. ஏதோ தெம்பில் எழுதி கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஆண்டவனும் எனக்கு கைவிடலை. மக்கள் பூரா என்னை மறுபடியும் தேர்ந்தெடுத்து நிற்க வச்சாங்க. காசு நான் கொடுக்கல சார், எனக்கு மக்கள் உதவி பண்ணாங்க. நானும் ஒரு அப்பராணி கஷ்டப்பட்ட குடும்பம்ல சார். நான் துப்பரு வேலை நல்லவள்ள போயிறாங்கண்ணே சார். 30-15 வருஷமாக நான் நல்ல உள்ள பேராகினேன். ரெட்டீன் கிளீனாக வச்சுருந்தேன். இதுக்கு முத ரெட்டீன் பார்த்தேன். 5 வருஷத்துக்கு முத அம்மா இருக்கையில் ஒரு ஏதோ ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தோம். அந்த நான் பார்த்த ரெட்டீனாவே நான் துப்புரவு வேலை நல்லா வச்சுருந்தேன். தெரு சுத்தமாக ஏதோ நல்லா வச்சேன், நீட்டாக வச்சுருந்தேன். அது வேசி எனக்கு மக்கள் இறக்கப்பட்டாங்க. துப்புரவு வேலை நல்லா பார்த்தேன், நல்ல பேர் வாங்கினேன். எதுவும் ஒரு தெருவில் எதுவும் குறவாடு இருந்தால் சொல்லுங்கள், ஒரு மனு எழுதிட்டு வாங்க, அதான் நான் பார்த்து நான் செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் சார்.